Alabama. Hey guys, இன்னைக்கு இந்த வீடியோல தனக்கு வெறும் 7 வயசு இருக்கும்போதே பணத்துக்காக தன்னை கடத்துறவங்க கிட்ட இருந்து தன்னோட அறிவை யூஸ் பண்ணி வெறும் 8 மணி நேரத்துக்குள்ள ரொம்பவே புத்திசாலித்தனமா தப்பிச்சு போன ஒரு 7 வயசு பொண்ணோட ரியல் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஹெட்போன்ஸ் மாட்டி கண்களை மூடி நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க இமேஜின் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் அப்படி இமேஜின் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்களும் இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2002 அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எரிக்கா அப்படிங்கிற 7 வயசு பொண்ணு அவ தங்கச்சியோட சேர்ந்து அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு கார்டன்ல விளையாடிக்கிட்டு இருந்திருக்கா. அப்பான்னு பார்த்து அவ இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்துடாத ஒரு ஒயிட் கலர் காரானது அவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்குது. அண்ட் இதை பார்த்ததும் நம்ம வீட்டுக்கு யாரோ கெஸ்ட் தான் வர்றாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாருன்னு பார்க்கறதுக்காக எரிக்காவும் ரொம்பவே ஆவலா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. பட் அவள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வகையில் அந்த கார்லேருந்து முகமூடியெல்லாம் போட்டுக்கிட்டு இறங்கின ரெண்டு பேர் எரிக்காவோட வீட்டுக்குள்ளே போகாமல் நேராக எரிக்காவை நோக்கி வந்திருக்காங்க. அண்ட் எரிக்கா கிட்ட வந்துட்டு, இந்த மாதிரி நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டு, உனக்கு நாங்கள் கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம், எங்கள் காருக்குள்ளே வந்தேன்னா உனக்கு நாங்கள் கிஃப்ட்டு தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் தெரியாதவங்க கூட எங்கேயுமே போகக்கூடாது, அண்ட் தெரியாதவங்க எது கொடுத்தாலும் வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எரிக்காவோட வீட்டில் அவளை சொல்லி சொல்லி வளர்த்ததாலேயே இந்த மாதிரி நீங்கள் எனக்கு கிஃப்ட் கொடுக்கணுன்னா என்னோடய வீட்டுக்குள்ளே வந்து அங்கே என்னோடய பாட்டி தாத்தா இருக்காங்க, அவங்கள பார்த்து அதுக்கப்புறம் கொடுங்க, நான்லாம் உங்கள் காருக்குள்ளே வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ரெக்வஸ்ட்டுக்கு எரிக்கா மறுப்பு தெரிவிச்சிட்றா. அண்ட் இப்படி எரிக்கா கூட முதலாவது நபர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே ரெண்டாவது நபர் எரிக்காவுக்கு பின்னாடி வந்து அவளை அப்படியே தூக்கி அவளுடைய கண்களை கட்டிட்டு அவங்க வந்த காரோடைய டிக்கியில் எரிக்காவை தூக்கி போடுறாரு. நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்த எரிக்காவோட தங்கச்சி தன்னுடைய அக்காவுக்கு என்னமோ நடக்குது, தன்னோட அக்காவுக்கு ஏதோ மோசமாக நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அழ ஆரம்பிக்கிறா. சிச்சுவேஷன் மோசமாகிறதுக்கு முன்னாடியே எரிக்காவை தூக்கி அவங்களுடைய கார் டிக்கியில் போட்டு அவங்க ரெண்டு பேரும் உடனே அவங்களுடைய காரை எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் தன்னோட அக்காவுக்கு ஏதோ மோசமாக நடக்க போகுது அப்படின்னு உணர்ந்த எரிக்காவோட தங்கச்சி உடனே அவங்களுடைய பாட்டிக்கிட்ட போயிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறா. அண்ட் இதை கேட்டதும் பயந்து போன எரிக்காவோட பாட்டி உடனே இதை பற்றி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் போலீஸும் உடனே அந்த லொக்கேஷனுக்கு வர்றதா சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் எரிக்காவை கடத்தின அவங்க ரெண்டு பேரும் ஒரு 25 நிமிஷம் டிரைவ் பண்ணி ஒரு வீட்டில் போய் அவங்களுடைய காரை நிப்பாட்டுறாங்க. அண்ட் காரை நிப்பாட்டினதும் கண்கள் கட்டப்பட்டிருந்த எரிக்காவை அந்த காரோட டிக்கியிலேருந்து எடுத்து அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறாங்க. அண்ட் வீட்டுக்குள்ளே கொண்டு போனதும் அவங்க செஞ்ச முதல் வேலை எரிக்காவோட வீட்டுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி எரிக்காவை நாங்கள் தான் கடத்தியிருக்கோம், ஒருவேளை அந்த பொண்ணு உங்களுக்கு உயிரோடு வேணும்னா நீங்கள் எங்களுக்கு $1,00,000 கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேன்சம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. என்னதான் எரிக்காவோட கண்கள் கட்டப்பட்டிருந்தாலும் அவளுடைய காதுகளை வச்சு அவளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத எரிக்கா தன்னுடைய மனசில் இமேஜின் பண்ணிக்கிட்டே வரா. அப்படி எரிக்காவோட வீட்டில் காசு கேட்டதுக்கப்புறம் அந்த காலை கட் பண்ண அவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டுடைய பேஸ்மெண்ட்டில் கொண்டு போய் எரிக்காவை உட்கார வைக்கிறாங்க. அண்ட் அந்த பேஸ்மெண்ட்டில் எரிக்காவை உட்கார வச்சதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பேஸ்மெண்ட் படி ஏறி அந்த ரூமை விட்டு வெளியே போன அவங்க ரெண்டு பேரும் அந்த டோரை லாக் பண்ணிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது எரிக்காவுக்கு கேட்கல அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்ம இங்கேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் எரிக்காவோட மனசில் ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ அவங்க ஒவ்வொரு தடவை அந்த வீட்டுக்குள்ளே நடக்கும் போதும் அவங்களுடைய ஃபுட் ஸ்டெப்பை கால்குலேட் பண்ண ஆரம்பித்த எரிக்கா அந்த சத்தம் எந்த அளவுக்கு ஆழமாக இருக்குது, அவங்க இப்போ எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ளே அவளுடைய மனசுக்குள்ளே இமேஜின் பண்ணி வச்சிட்றா. ஸோ அந்த ஃபுட் ஸ்டெப்ஸை வச்சு அவங்க இப்போ எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண எரிக்கா ஒரு கட்டத்தில் அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் பெர்மனண்ட்டாக ஸ்டாப் ஆகிறத கவனிக்கிறா. ஸோ ஃபுட் ஸ்டெப் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க ரெண்டு பேருமே இப்போ இங்கே இல்லை, இந்த வீட்டை விட்டு ஒன்று அவங்க வெளியே போயிருக்கணும், இல்லைன்னா தூங்கியிருக்கணும் அப்படின்னு கால்குலேட் பண்ண எரிக்கா இதுதான் நம்ம இந்த வீட்டை விட்டு தப்பிக்கிறதுக்கு சரியான நேரம் அப்படின்னு முடிவு பண்ணி அவளுடைய கைகளில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த டக் டேப், அதாவது ஒரு டேப் மாதிரியான ஒரு விஷயம் பட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த டக் டேப்பை வந்துட்டு செவுத்தில் உரசி கொஞ்சம் கொஞ்சமாக கிழிக்க ஆரம்பிக்கிறா. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் அந்த டக் டேப்பை கிழிச்ச எரிக்கா அவளுடைய கைகளை வச்சு அவளுடைய கண்களில் கட்டப்பட்டிருந்த கட்டு, அவளுடைய காலில் கட்டப்பட்டிருந்த அந்த டக் டேப் இது எல்லாத்தையுமே பிரிக்கிறா. இப்போ கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டாக ஃப்ரீயான எரிக்கா இப்போ அந்த பேஸ்மெண்ட்டில் என்னென்ன இருக்குது, அங்கேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணுறதுக்காக அந்த பேஸ்மெண்ட்டை சுற்றி பார்க்குறா. அண்ட் அப்படி சுற்றி பார்த்தப்ப தான் அந்த பேஸ்மெண்ட்டில் ஒரு கண்ணாடி ஜன்னல், வென்டிலேஷனுக்காக ஒரு கண்ணாடி ஜன்னல் இருக்கிறதும் அண்ட் அந்த ஜன்னல் வழியாக பார்த்தா வெளியே இருக்கக்கூடிய ரோடு தெரிகிறதையும் எரிக்கா கவனிக்கிறா.
ஸோ இந்த ஜன்னல் வழியாக தான் நம்ம தப்பிக்க போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ண எரிக்கா அந்த கண்ணாடி ஜன்னலை உடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பொருள் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி தேடி பார்க்குறா. அண்ட் இப்படி தேடி பார்த்தப்ப தான் ஷட்டரை ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு பார் ஒன்று அவளுடைய கண்ணப்படுது. ஸோ அந்த பாரை எடுத்து அந்த ஜன்னல் கண்ணாடியை கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்ச எரிக்கா அந்த ஜன்னலை பிடிச்சி ஏறி போக ட்ரை பண்ணுறா. பட் 7 வயசே ஆன எரிக்காவனால் தரையிலிருந்து அந்த ஜன்னலை பிடிச்சி ஏறி போகிற அளவுக்கு எனர்ஜியை ஜென்ரேட் பண்ண முடியல. ஸோ நான் இப்போ என்னதா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அந்த ஜன்னலை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருந்த எரிக்காவுக்கு ரோட்டில் விளையாடிக்கிட்டு இருந்த சில குட்டி பசங்க கண்ணில் படுறாங்க. அண்ட் இதை பார்த்ததும் நம்மளை மாதிரியே இருக்கக்கூடிய பசங்க தானே இவங்கக்கிட்ட நம்ம உதவி கேட்போம் அப்படின்னு நினச்ச எரிக்கா அந்த ஜன்னலில் தொங்கிக்கிட்டே உதவி கேட்டு கத்த ஆரம்பிக்கிறா. அண்ட் அந்த சத்தத்தை கேட்டதும் அங்கே விளையாடிக்கிட்டு இருந்த அந்த பசங்க எரிக்கா பக்கத்தில் வந்து பார்க்குறாங்க. அண்ட் எரிக்காவும் தனக்கு நடந்ததை சொல்லி தனக்கு உதவி பண்ண சொல்லி கேட்குறா. அண்ட் அதை கேட்டுக்கிட்டே இருந்த அந்த குரூப் ஆஃப் சின்ன பசங்களில் ஒரு 15 வயசு பையன் ஒருத்தர் இருந்திருக்கான். அண்ட் அவனுக்கு இந்த சிச்சுவேஷன் ரொம்பவே நல்லா புரியவே எரிக்காவை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ண அந்த பையன் அந்த ஜன்னல் வழியாக கையை விட்டு அவனுடைய ஃபுல் ஃபோர்ஸையும் யூஸ் பண்ணி எரிக்காவை வெளியே இழுத்துடுறான். ஸோ இப்போ 100% எரிக்காவை கிட்னாப் பண்ணவங்கக்கிட்டேருந்து எரிக்கா ஃப்ரீ ஆகிடுறா. ஸோ இப்போ எப்படி வீட்டுக்கு போகிறது அப்படிங்கிற விஷயந்தான் இப்போ எரிக்காவோட மனசில் ஓடுது. ஸோ உடனே தன்னோட நிலைமையை சுதாரித்த எரிக்கா இங்கே பக்கத்தில் எங்கே போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பசங்கக்கிட்ட கேட்குறா. பட் அந்த பசங்க எல்லாருமே சின்ன பசங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அதை பற்றி எந்த ஒரு குழுவும் இல்லை. எரிக்கா தொடர்ந்து போலீஸ்னு சொல்லவே அந்த குரூப்பில் இருந்த ஒரு குட்டி பொண்ணு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த தெருவோட முனையில் நான் சில போலீஸை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. ஸோ மறுபடியும் அந்த 15 வயசு பையன் இவங்க எல்லாரையுமே ஒரு இடத்துல அந்த வீட்டை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி கூட்டிகிட்டு போயிட்டு போலீஸை பார்க்குறதுக்காக அந்த தெருவோட முனைக்கு போயிருக்கான். அண்ட் அங்கே போய் பார்த்தப்போ லக்கீலி அந்த பொண்ணு பார்த்த போலீஸ் இன்னும் அதே இடத்துல தான் இருந்திருக்காங்க. ஸோ அந்த பையனும் நடந்தது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு போலீஸை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வரான். அண்ட் அங்கே வந்த போலீஸ் எரிக்காவை அங்கேருந்து ரெஸ்கியூ பண்ணி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு எரிக்காவுக்கு அங்கே ஏதாவது செடேட்டிவ் இல்லை ஏதாவது மருந்து கொடுத்துருக்காங்களா இல்லை அவளுடைய உடம்பில் ஏதாவது காயங்கள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி மறுபடியும் எரிக்காவோட கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட எரிக்காவை கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க. பத்திரமா எரிக்காவை அவங்களுடைய வீட்டில் கொண்டு போய் ஒப்படைச்சதுக்கு அப்புறம் எரிக்கா கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அண்ட் அவளை எங்கிருந்து ரெஸ்கியூ பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் வச்சு எரிக்காவோட வீட்டில இருந்து சரியா 2 தெரு தள்ளி இருக்கக்கூடிய எட்வர்ட் வாரன் அண்ட் மார்க் கஃபின் அப்படிங்கிற 2 பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க கிட்ட இதை பத்தி விசாரிச்சு பார்த்தப்போ சரியா 2 மாசத்துக்கு முன்னாடி எரிக்காவோட கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு ஒரு இன்சூரன்ஸ் மணி கிட்டத்தட்ட $2,00,000 வந்ததா இவங்களுக்கு ஒரு நியூஸ் வந்ததாகவும் ஸோ அந்த $2,00,000 மணியை அவங்க கிட்ட இருந்து திருடுறதுக்காக தான் இந்த மொட்டு மொத்த பிளானையும் அவங்க போட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் அவங்கள கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண போலீஸ் அவங்க 2 பேருக்குமே கிட்டத்தட்ட 14 வருஷம் ஜெயில் தண்டனையும் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரேஞ்சர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்துருக்க ஒவ்வொரு பேரண்ட்டும் அவங்களுடைய குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். தேங்க்யூ.